சத்குருவே சரணம். வாழ்க்கையை வாழவே பிடிக்கலையா சாமி? இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வாழாமையே இருந்துடலாம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்களை நான் தாங்குவேன் சத்குருப்பா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் சத்குருப்பான்னு நீ என்கிட்ட கேட்குறையா சாமி? வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்காத சாமி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உன்னோட இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நான் சரி பண்ணிடுவேன்னு. ஆனால் நீ அதை மறந்துட்டு எனக்கு இப்போவே நான் நினச்சது வேணும்னு அடம் பிடிக்கிறையா சாமி? உனக்காக நான் இருக்கும்போது நீ இந்த மாதிரி சொல்கிறது சரியா சாமி? புண்ணியம் செஞ்சேனே, தர்மம் செஞ்சேனே, ஆனால் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லையே சத்குருப்பான்னு புலம்புறையா சாமி? புலம்பாத சாமி, புண்ணியமும் தர்மமும் உன்னோட தேவைக்கு உதவாது. உனக்கு தேவையான நேரத்தில் தான் அது உதவும். உன்னோட பயணத்தில் ஏற்கனவே நான் வந்துட்டேன் சாமி, உனக்குள்ள நான் இருக்கேன். என்னோட பாதையில் நீ எப்போவோ வந்துட்ட சாமி, அதனால் நீ கவலை இல்லாமல் இருக்கணும். கவலைப்படாமல் வா சாமி என்னோட பாதையில். கடக்க வேண்டிய தூரத்தை எளிதாக நான் கடக்க உதவி செய்கிறேன். எல்லாமே சுலபமாக கிடைச்சிருன்னு இங்கே வந்தையா சாமி? எல்லாமே உனக்கு கிடைச்சிரும் சத்தியம்தான், ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சாமி. நீ பொறுமையாக இருக்கணும்ல சாமி? ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம், இது எல்லாம் போனால் திரும்ப வரவே வராது ஏன் சாமி? சூழ்நிலையை அனுசரித்து நடந்துக்க பழகிக்கணும் சாமி. ஏன் சாமி நான் சொல்கிறது சரிதானே? கோவப்படுற, சண்டை போடுற, இதெல்லாம் எதுக்கு சாமி சொல்லு? அன்பாக பேசி சந்தோஷமாக இரு சாமி. நீ என்ன தான் போராடினாலும், என்ன தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும், என்ன தான் தினமும் நீ அழுதாலும், உனக்குன்னு நேரம் காலம் வரணும் சாமி. அந்த நேரம் காலத்தில் நீயே வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும். அது வரைக்கும் நீ கண்டிப்பாக பொறுமையாக இருந்து தான் சாமி ஆகணும். உனக்கு பொறுமையே இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. மீண்டும் துன்பங்கள் அதிகம்தான் ஆகுமே தவிர குறையாது சாமி. உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற சரிதானே? உன்னை நீயே குழப்பிக்கிற. நம்ம பண்ணுறது சரியாக தவறான உனக்கே தெரியாமல் நீயே உன்னோட மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. வேண்டாம் சாமி, நீ நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நீ ஆசைப்பட்டதும் உனக்கு கிடைக்கும், நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருப்பியா சாமி? உன் கூட எப்பவும் நான் துணையாக இருக்க சாமி. எப்போ என்னை நம்பி என்னோட இடத்துக்கு நீ வந்துட்டியோ அப்போவே என்னோட பாதையில் நீ நடக்க ஆரம்பிச்சிட்ட. என்னோட பாதையில் நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நிச்சயமாக உன்னை எந்த ஒரு பிரச்சனையிலும் நான் சிக்க விடவே மாட்டேன் சாமி. எல்லா பிரச்சனையிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நிம்மதியாக உன்னை வாழ வைப்பேன். உன்னோட குடும்பத்தோடு நான் துணையாக இருப்பேன். எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நிச்சயமாக சரியாயிடும். நீ சந்தோஷமாக வாழ தான் போகிற, நீயே அதை உணர்வை பாரு. சந்தோஷம்